அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருப்பது குரு ஃபோர் தேர்வு பாடத்திட்டம் அறிவிப்பது எப்பொழுது தேர்வர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு என்ற நாளிதழ் செய்தியானது வெளிவந்து கொண்டிருக்கிறது இதை பற்றிய முழுமையான தகவலை காண இருக்கிறோம் அப்பொழுது இந்த குரு ஃபோர் தேர்வுக்கு பாடத்திட்டங்களை மாற்றிருக்கிறாங்களா எது பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டமா புது பாடத்திட்டமா என்பதை முழுமையாக நாம் காண்போம் தற்பொழுது அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் குறிப்பிடத்தக்க தேர்வானது குரூப் ஒன் குரூப் டூ குரு ஃபோர் ஆகிய தேர்வுகளை நடத்தி வருது இதற்காக ஆண்டு திட்டம் மற்றும் பாடத்திட்டம் எல்லாத்தையுமே தன்னுடைய இணையதளத்தில் வெளியிடுது ஸோ இதில் குரூப் டூ தேர்வை பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வு மற்றும் நேர்முகம் அல்லாத தேர்வு இரண்டையுமே ஒன்றாக இணைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பாடத்திட்டமானது கடந்த ஆண்டே விட்டாங்க அதுபோல் குரூப் ஒன் தேர்வை பொறுத்த வரைக்கும் பாடத்திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதற்கான சிலபஸையும் வெளியிட்டாங்க கடந்த ஜனவரி மாதம் அந்த குரூப் ஒன் தேர்வையும் முடிச்சுட்டாங்க ஆனால் சுமார் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் தேர்வு எழுதக்கூடிய மெகா தேர்வாக இருக்கக்கூடியது குரு ஃபோர் தேர்வு இந்த தேர்விற்கான பாடத்திட்டம் இன்னியும் வெளிவடரில் என்பது தேர்வுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆர்வலாக இருக்குது குரு ஃபோர் பாடத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாடத்திட்டமே தொடருமா அல்லது புதிய பாடத்திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற சந்தேகம் போட்டித் தேர்வாளர்கள் மத்தியில் காணப்படுகிறது ஸோ இந்த தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு பாடத்திட்டத்தை குறித்து முழுமையாக தெளிவு இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் ஸோ அது எந்த பாடத்திட்டம்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நாளிடல் செய்தியானது வெளிவந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் என்ன பார்க்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு மாற்றிட்டாங்க அதே மாதிரி குரூப் ஒன்னுக்கு மாற்றிட்டாங்க குரூப் ஃபோருக்கு மாற்றுவாங்கட்டு எல்லார் மத்தியிலுமே ஒரு பேச்சு எழுவதாக இந்த நாளிதழ் செய்தி வலியுறுத்துது ஆனால் அப்படி கிடையாது டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பானது ஒரு தேர்வை அறிவிக்கிறதுக்கு முன்பாக ஆறு மாத காலம் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ ஆறு மாத காலம் கால போது அவங்களுடைய ஆனுவல் பிளானில் வெளியிட்டாங்க அதுக்கான சிலபஸும் அவங்களுடைய இணையதளத்தில் இருக்குது பழைய சிலபஸ் தான் ஸோ இனி நம்மளுக்கு தேர்வுக்கு குறைந்தது அந்த ஆறு மாத காலம்தான் இருக்குது இந்த ஆறு மாத காலத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிற பொழுது தான் ஒரு தேர்வுல போட்டியில் வெற்றி பெற முடியும் அப்போ அவங்க ஆனுவல் பிளான் வெளியிடும் போதே பாடத்திட்டம் மாத்திர மாதிரி இருந்தால் இருக்கணும் இனிமேல் வெளியிட்டுங்கிறது வாய்ப்பே கிடையாது ஸோ பழைய பாடத்திட்டம் தான் தொடரும் தமிழ் நூறு மார்க்கு கம்பல்சரி இருக்கும் ஸோ நண்பர்கள் யாருமே பயப்பட வேண்டியதில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ இந்த பாடத்திட்டத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பழைய சமச்சீர் சமைச்சீர் புத்தகத்திலேருந்து எழுவது பகுதி வினாக்களானதும் புதிய சமைச்சீர் பாடப்புத்தகத்திலருந்து முப்பது சதவீத பகுதி வினாக்களானதும் கேட்கப்படுவாங்க ஸோ பழைய பாடப்புத்தகத்தில் எதை படிக்கணும் புதிய பாடப்புத்தகத்தில் எதை படிக்கணுங்கிறதும் முழுமையான தகவலானது நம்ம சுபிக் குழுவின் சார்பாக தயாரிக்கப்பட்டு வருது அதை குறித்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இது போன்ற தகவலுக்கு இணைந்திருங்கள் நன்றி